ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அரசுவை நேரம். இப்ப முதல்ல பார்க்க போறது தினசரி சமையல். இன்னைக்கு உங்களுக்கு முதல் செக்மெண்டான தினசரி சமையலில் நான் செஞ்சு காமிக்க போறது ஓட்ஸ் பால்வடை. இந்த ஓட்ஸ் பால்வடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஓட்ஸ் பால்வடை செய்ய தேவையான பொருட்கள்: கரகரப்பாக பொடித்த ஓட்ஸ் 1 கப், பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு 1 கப், பாலும் தண்ணீரும் கலந்து 2 கப், சிகப்பு மிளகாய் விழுது 1 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்து வைக்கவும், துருவிய தேங்காய் 1/2 கப், ஊற வைத்த கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், ஊற வைத்த பயத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு. இப்போ தினசரி சமையலில் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிற இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பழங்காலத்து ரெசிபியினுடைய ஒரு கன்வர்ஷன் வச்சுருக்கோங்களேன். அந்த காலத்தில் வந்து பால் உபயோகப்படுத்தி, பதப்படுத்த அரிசி மாவு உபயோகப்படுத்தி செஞ்ச ஒரு வடை தான். ஆனால் நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க, இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது. இப்போ நான் இதோட வந்து ஓட்ஸ் சேர்த்து செய்கிறேன், பாதிக்கு பாதி. அதாவது 1 கப் அளவு பதப்படுத்த அரிசி மாவு, அதாவது கழுவி உலர்த்தின அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதை கரகரப்பாக பொடிச்சிக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர், அதாவது 1:2, 1 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 1/2 கப் அளவு எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த பால் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து முதல்ல ஊற்றி சூடு பண்ணுறேன். அந்த பால் வந்து கொதி வர்றப்ப இந்த ஓட்ஸும் அரிசி மாவும் சேர்த்து மத்தியில் கொட்டிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து பயத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், தனித்தனியாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சிகப்பு மிளகாய் வந்து விழுதாக பண்ணிக்கோங்க. பல்லனா பச்சை மிளகாய் காரம் மட்டுமே போதும்னா பச்சை மிளகாய் மத்தியில் இருக்கிற விதை நீக்கிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உப்பு அதிகம் பிடிக்காது. எப்போவுமே ஓட்ஸு சேர்த்து செய்கிறப்போ உப்பு அதிகம் பிடிக்காதுங்க, நீங்கள் பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னாக்க கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும். அதாவது பொதுவாக எந்த விதமான வடையாக இருந்தாலும் 1 கப் அளவுனக்கு 1/2 டீஸ்பூன் பிடிக்கும். அதுக்கு மேலே வந்து காரம் இதுக்கு தேவையில்லை. நம்ம பருப்பு வகைகள்னால் ஊற வச்சு அரைக்கிறப்ப வந்து அதிகமாக குவான்டிட்டி வர்றப்ப கொஞ்சம் உப்பு அதிகம் பிடிக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து அதை விட குறைவாக பிடிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து கொத்தமல்லி வேணால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சிகப்பு மிளகாய் விழுதும் பச்சை மிளகாய் காரம் ரெண்டுமே சேர்த்து செய்கிறேன். கொஞ்சம் துருவிய தேங்காய். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னாக்கா இந்த பால் தான். இந்த பாலோட பால் வந்து சூடு பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொட்டி கிளறிட்டு அதை நம்ம பிசைஞ்சு செய்கிறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே மத்தியில் வந்து இந்த ஓட்ஸையும் இதையும் சேர்த்து கொட்டிடணும். இப்போ இதை வந்து அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் கெட்டியாயிடும். ஒரு பதமான மாவாக இதாகிடும். இதை வந்து இதோட வந்து உப்பு துருவிய தேங்காய் கொஞ்சமாக சிகப்பு மிளகாய் விழுது. இது இப்போ ரெடிமேடாகவும் கிடைக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் பச்சை மிளகாய் காரம் மட்டும் கூட போடலாம். பச்சை மிளகாய் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நான் வந்து விதையை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பச்சை மிளகாய் விதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை கூட பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். இது வந்து ஊற வைத்த பயத்தம்பருப்பு, ஊற வைத்த கடலைப்பருப்பு. கொஞ்சம் லேசாக சூடு ஆறணும். நம்ம நல்லா இதை பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கணும். பால் பொங்கினதுக்கப்புறம் ஓட்ஸும் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவும் சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்றேன். அதை வந்து நல்லா கலந்து விட்டு அதோடையே ஊற வைத்த பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் விழுது, தகுந்தளவு உப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பதமாக மாவை பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டணும். அதுதான் நம்ம தட்டை எல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நம்ம மசால் வடை போடுற மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும். கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுருக்கேன், சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் தட்டினதை சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுக்கப்புறம், பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம், இங்கே வந்து கிச்சன் டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் டவலில், இதில் இது இதை போட்டலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் அப்சார்ப் ஆயிருந்ததுன்னா அதை வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துரும். இது பொதுவாக அந்த அளவுக்கு எண்ணெய் அப்சார்ப் ஆகல. ஓட்ஸ் பால் வடை எப்படி செஞ்சதுன்னு இப்படி பார்த்தீங்க இல்லையா? இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு இன்னொரு தடவை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து ஓட்ஸ் ஒரு கப்புனா அரிசி மாவு ஒரு கப்பு, அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பால், அதாவது பாலும் தண்ணியும் கலந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கிணத்துல ஊற்றிட்டு சூடு பண்ணுங்கள். கொதி வர்றப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவையும் ஓட்ஸையும் அதில் போட்டு கலந்து விடுங்க. நல்லா அது அப்படியே கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் அதோடு வந்து தகுந்த அளவு உப்பு, பச்சை மிளகாய் அரிஞ்சது, சிவப்பு மிளகாய் விழுது, ஊற வச்ச கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும், தேங்காய், துருவிய தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு தடவிட்டு சின்ன சின்னதாக மீடியம் சைஸாக உருண்டை பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம தட்டை மாதிரி தட்டணும், ரொம்ப குண்டாக தட்டக்கூடாது. அதை தட்டிட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். ஓட்ஸ் பால் வடை தயார். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது சேஷ்வன் மல்டிகிரெயின். ஏதோ பேர் புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். அரிந்த வெங்காயம் அரை கப், நீளவாக்கில் அரிந்த கேரட் சிறிதளவு, முட்டைக்கோஸ் நீளவாக்கில் சீவியது, மெலிதாக சீவிய குடமிளகாய், வேக வைத்த மக்காச்சோள மணிகள் சிறிதளவு, வேக வைத்த பட்டாணி ஒரு டேபிள் ஸ்பூன், முளை கட்டிய பச்சை பயிறு சிறிதளவு, சேஷ்வன் சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் சிறிதளவு விருப்பப்பட்டால், அஜினோமோட்டோ எனப்படும் சீன உப்பு 2 சிட்டிகை, எண்ணெய் சிறிதளவு, நீளவாக்கில் அரிந்த சப்பாத்தி 5 அல்லது 6. சேஷ்வன் மல்டிகிரெயின் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கேன். அது எதனால் அது பேருன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு இந்த நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல வெங்காயம், நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன். குடமிளகாய் வந்து நீங்கள் சிப்ஸ் துருவுறது இருக்கு இல்லையா, அதில் துருவினீங்கன்னா நல்லா மெல்லிசாக வரும், அதில் துருவிக்கோங்க. முட்டைக்கோசையும் அதே மாதிரி துருவிக்கலாம். பட்டாணியும் மக்காச்சோளம், அதாவது மக்காச்சோள மணிகள் இப்போ அப்படியே கிடைக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் லேசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. மற்றபடி வெஜிடபிள்ஸ் நீங்கள் எதாவது வேணும்னு விருப்பப்பட்டு சேர்க்கலாம். நான் வந்து முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்க்குறேன். கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக எல்லா விதமான விட்டமின்ஸும் கிடைக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து பொதுவாக சப்பாத்தி பண்ணுறோம். இந்த சப்பாத்தி வந்து மிச்சமாயிடுது, மறுநேரமும் அதே சப்பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து மறுநாள் காலையில் நீங்கள் இது மாதிரி ஒரு டிஷ்ஷாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ், இதோட முளை கட்டி வைத்த பச்சை பயிறு, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். இது வந்து சீக்கிரமாக வதங்கணும், அதே நேரம் அதனுடைய கலரும் அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்படிங்கிறப்போ அஜினோமோட்டோ, இதை வந்து மோனோசோடியம் குளூட்டமேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை வந்து MSG அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி அவங்க கம்பெனி பேரே வந்து அதுக்கு அஜினோமோட்டோன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு வந்து மோனோசோடியம் குளூட்டமேட்டுன்னு பேர். இது வந்து நிறைய பேர் பயப்படுற மாதிரி அது ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து குளூட்டமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. குளூட்டமிக் ஆசிடுங்கிறது ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட். இப்போ அது ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அமினோ ஆசிட் வந்து ஒரு காம்பினேஷன்.
அதில் வந்து 10 அமினோ ஆசிட் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. அது வந்து இருக்கிற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும். இன்னும் மீதி 10 அமினோ ஆசிட்ல வந்து 1 ஆஃப் த அமினோ ஆசிட் வந்து குளுட்டமிக் ஆசிட். அந்த குளுட்டமிக் ஆசிடே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ருசியை கொடுக்கும் தன்மை இருக்குது. அதுக்கு நம்ம வந்து எந்த காய்கறியோடு சேர்த்தாலும் சரி அதனுடைய நேச்சுரல் ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம சேர்க்குறது என்னமோ 2 சிட்டிகை தான், ஆனால் வந்து அதனுடைய ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரம் வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமும் ஃப்ரை ஆகும், ருசியும் தூக்கி கொடுக்கும். இதுக்கு வந்து சீன உப்புன்னு நம்ம சொன்னால் கூட வந்து இது ஒரிஜினலாக கண்டுபிடிச்சது வந்து ஜப்பானியர்கள் தான். ஜப்பான்லேயும் சீனாவிலையும் இது நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இன்டைரக்டாக பலவிதமான சாஸ்லேயும் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த குளுட்டமிக் ஆசிட் வந்து டொமேட்டோவில் வந்து நிறையா இருக்குங்க நமக்கு. அதனால தான் வந்து டொமேட்டோ சேர்த்துற எந்த உணவாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. டொமேட்டோ சாஸ் இல்லாமல் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றது கிடையாது. டொமேட்டோவில் நேச்சுரலாகவே இந்த குளுட்டமிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது அஜினோமோட்டோ சேர்த்துக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் அது ஃப்ரை ஆகிடும். இங்கே வந்து சப்பாத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக கட் பண்ணலாம். இது வந்து நான் புல்கா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த விதமான சப்பாத்தி பரோட்டா எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மல்டிகிரெயின் ஏன் பேர் கொடுத்துருக்கேன்னு மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு இப்போ ஈஸியாக கடைகளில் கிடைக்குது. கோதுமை மாவோட இன்னும் 6-7 விதமான சிறுதானியங்களும் சேர்த்துருக்காங்க. அதாவது ராகி, பச்சைப்பயிறு, ஓட்ஸு, கடலைப்பருப்பு, பார்லி, அது மாதிரி இதை வந்து பல விதமாகவும் காம்பினேஷன் கொடுத்து அந்த மாவை தயாரிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் அரைக்கணுன்னா 80% வந்து கோதுமை மாவு, மீதி 20% வந்து மீதி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நிறம் மாறிடும். அதனால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து அதிகமாகவும் சேர்க்கலாம். ஆனால் 50% கோதுமை மாவு இருந்தால் தான் வந்து அந்த க்ளூட்டன் இருக்கும். க்ளூட்டன் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நல்லா இட வரும். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து சேஷ்வன் சாஸ் சொல்லியிருக்கேன். சேஷ்வன்கிறது வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஒரு சைனீஸ் ஒரு அந்த ஊரினுடைய பேர் தான் சேஷ்வன். அந்த சாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெயினாக இருக்கிறது வந்து பூண்டும் சகப்பு மிளகாயும் தான். பூண்டு கொஞ்சம் வினிகர் சேர்ப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்க்காக, கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக. பூண்டையும் வந்து உங்ககிட்ட சேஷ்வன் சாஸ் இல்லைன்னா கொஞ்சம் பூண்டையும் சகப்பு மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதோட பூண்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஒரு நிமிஷம் பாயில் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம். இப்போ இதோடு வந்து இதெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். மக்காச்சோள மணிகளும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு ருசிக்காக நான் கூட தக்காளி சாஸும் சேர்க்குறேங்க. சேஷ்வன் சாஸ் மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து காரம் எல்லாமே இருக்குது. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், சப்பாத்தி ட்ரையாக இல்லாமல் தொண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தகுந்த அளவு உப்பு, இந்த சாஸ்லேயே காரம் இருக்குங்க. அதனால் நம்ம வந்து காரம் வந்து நம்ம வேணால் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் போட்டிங்கனாலும் ருசியாக இருக்கும், இல்லை கருப்பு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி போடுறீங்களோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. அது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சப்பாத்தியை சேர்த்துடலாம். சப்பாத்தி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஏதாவது கெஸ்ட்டு வராங்க, நம்ம ஒரு டின்னர் பார்ட்டி வேறு ஏதாவது இருக்குனாக்க கொஞ்சம் நிறையா சப்பாத்தி செஞ்சு மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல விதமாக கன்வெர்ட் பண்ணலாம் சப்பாத்தியை. சப்பாத்தியாகவே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நேற்று செஞ்ச சப்பாத்தியை கொடுக்குறியா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மாற்றி கொடுத்துருங்க. ஆனால் இது சப்பாத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ பரோட்டா மிச்சமான பரோட்டா நம்ம கொத்துக்கறி மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு டிஷ். நூடுல்ஸ் கூட இந்த மாதிரி செய்யலாம். நேச்சுரல் நூடுல்ஸை வந்து வேக வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா சூடானாக்க போதும். இந்த சாஸ் எல்லாம் அதோடு சேர்த்துட்டு இப்போ ஒரு இது ஹெல்த்தியர் டிஷ்ஷாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ஏதாவது கிரேவி வச்சுருந்தீங்கன்னா கூட அது ஒரு கொஞ்சமாக கிரேவி கூட இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது பாருங்கள் நல்லா அது சூடாகிடுச்சு, இது தயாராகிடுச்சு.
இந்த பரிமாறத்துக்கு நம்ம வந்து தட்டை எடுத்துடலாம். ஆரோக்கிய சமையலில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வந்து சேஷ்வன் மல்டிகிரேன். இதை பற்றி ஆரோக்கியத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேலை செய்கிறோமோ அதுக்கு எனர்ஜி தரத்துக்காக மாவுச்சத்து வேணும். புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கு தேவை, ப்ளஸ் மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து புரதச்சத்து மிகவும் அவசியம். கொழுப்பு வந்து மிகவும் குறைவாக தேவை. அதை தவிர வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாது உப்புக்கள் அப்படிங்கிறது மினரல்ஸு. வைட்டமின்ஸு, வைட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் இருக்குது, வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொன்று எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிறப்போ தேவையான விட்டமின்ஸ் வந்து அதுலேயே கிடச்சிடும். இதோடு வந்து மல்டிகிரெயின் சப்பாத்தி எடுத்திருக்கேன். மல்டிகிரெயின் அப்படிங்கிறப்ப கோதுமையில் இருக்கிற எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதோடு வந்து மீதி மல்டிகிரெயினில் இருக்கிறது, மீதி தானியங்களில் இருக்கிற சிறுதானியங்களில் இருக்கிற சத்துக்களும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு முழுமையான உணவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நியூட்ரிஷன் இதில் பார்க்குறப்ப ஒரு கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஃபுட்டுங்கனாக்க அதுலேயே வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். அதாவது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, எல்லா விதமான அதாவது நார் சத்தும் இருக்குது, எல்லா விதமான வைட்டமின்ஸும் சேர்ந்துருக்கு. கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கோம். இதெல்லாம் பார்க்குறப்ப இதை வந்து ஒரு முழுமையான உணவுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உணவை வந்து நம்ம தினப்படி சாப்பிட்றப்போ தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிறப்போ பலவிதமான அதாவது நோய்கள் வராமல் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது உதவி புரியும். சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். இது வந்து இந்த காலத்தில் வந்து புது விதமாக எல்லா விதமான சுவையும் வேணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், அதுவும் காலேஜ் கோயிங் ப்ளஸ் சாஃப்ட்வேர் சைடு இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹோட்டலில் போய் வித விதமாக சாப்பிட்றாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே வந்து அதை விட இன்னொரு ருசியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முடியும், அதே நேரம் வந்து அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு வாணலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயம் போடணும். அதோடு வந்து நம்ம கரிஞ்சி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்துமே ஒவ்வொன்றா சேர்த்துட்டே வரணும். குடமிளகா, கேரட், முட்டைக்கோஸ் அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அஜினோமோட்டோ சேர்க்கணும். அஜினோமோட்டோவோட சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மக்காச்சோள மணிகளும் பட்டாணியும் சேர்க்குறோம். அதோட சேஷ்வன் சாஸ், தக்காளி சாஸ் தகுந்த அளவு அந்த உப்பும் மிளகுத்தூளும் அதுலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீளவாக்கில் அதாவது ரொம்ப நீளமாக கட் பண்ணாமல் நூடுல்ஸ் மாதிரியும் இதை கட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியும் அதில் சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு இதை வந்து பரிமாறலாம். மிக ருசியாக இருக்கும் சேஷ்வன் மல்டிகிரெயின் ஆரோக்கிய சமையல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சமையல் சந்தேகங்கள். இந்த கேள்வியை வந்து கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. பூரி உப்பலா வர்றதுக்கு என்ன பண்ணணும், நான் எப்போ செஞ்சாலும் வந்து பூரி உப்பலா வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து மாவு பிசைகிறப்ப தான் ரொம்ப முக்கியங்க. சப்பாத்தி மாவுனால் நம்ம வந்து நிறைய நேரம் பிசையணும், ஆனால் பூரி மாவுனால் கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். நம்ம இப்போ ஓரளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் வந்து ரவையை சேர்த்துக்கலாம், ஹாஃப் டீஸ்பூன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்திங்கன்னா பொங்கினது அப்படியே நிற்கும், அதாவது உப்பலாக வந்தது அப்படியே நிற்கும். ரவை சேர்த்திங்கனாலும் நல்லா நிற்கும். அது எதுவுமே சேர்க்கலைன்னா கூட நம்ம வந்து மாவு பிசைகிற பதம் கரெக்டாக இருக்கிறப்ப அது சரியாக வரும். ஏன்னாக்கா இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். நம்ம சப்பாத்தினா அழுத்தி ரொம்ப நேரம் பிசையிறோம், பூரி அந்த மாதிரி பிசையக்கூடாது. ஜஸ்ட் கேதர் த டவுன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து
நல்லா வந்து சேர்த்து கலந்தா போகிறோம். தண்ணியை வந்து தெளித்து, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. பொதுவாக இதுக்கு வந்து மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, செஞ்ச உடனே நம்ம மாவு பிசைஞ்ச உடனே நம்ம செஞ்சிடலாம். அதே நேரம் இங்கே வந்து இது இடுறது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சலில் இருக்கணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எண்ணெய் நல்லா காய்ச்சலில் இருக்கிறப்ப போட்டிங்கன்னா பூரி நல்லா பொங்கி வரும். பொதுவாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முதல்ல செய்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பொங்காது, நம்ம உப்பி வராது, ரெண்டாவது மூணாவது உப்பி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கனமாக பண்ணணும் எப்போவுமே. அதே நேரம் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் வந்து மாவை வந்து கோதுமை மாவை வந்து சலிக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சலிச்சிங்கன்னா அதில் இருக்கிற நார்ச்சத்தெல்லாம் போயிடும். இப்போ எண்ணெய் வந்து நல்ல காய்ச்சலில் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போட்ட உடனே வந்து கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா பார்த்திங்க உடனே மேலே எழும்பி வருது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பூரியை பொரிக்கலாம். இப்போ லேசாக அப்படி அமுத்தி விடுறோம், அப்புறம் திருப்பி போடுங்க. சப்பாத்தி சுடுறப்பையும் சரி, அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஷார்ட் பீரியடில் சுடணும். அதே மாதிரி தான் பூரியும் வந்து நல்லா எண்ணெய் காய்ச்சலாக இருக்கிறப்ப நம்ம சுட்டு எடுக்கணும். கலைச்செல்விக்கு இப்போ சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டபடி பூரி எப்படி உப்பலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சியே காமிச்சிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு பல விதமான சந்தேகங்கள் வரலாம், அதாவது சமையல் பற்றிய சந்தேகங்கள் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் பற்றியவும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது, கால்சியம் எதில் அதிகமாக இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து அனீமியா, அதாவது டாக்டர் வந்து ரத்த சோகை நோய் இருக்குது, இரும்பு சத்து உள்ள உணவுகள் எது, இந்த மாதிரி விஷயங்களும் கேட்கலாம். விட்டமின் ஏ எதில் இருக்குது, விட்டமின் சி எதில் இருக்குது, தெரியாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாலும் உங்களுக்காக நான் வந்து படித்ததை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டியன் 3173, சென்னை 632. உங்கள் சந்தேகங்களை நீங்கள் இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். நீங்கள் இமெயில் செய்ய வேண்டிய முகவரி arusuvaineram@jayanetwork.in. எப்போதும் போல அறுசுவை நேரத்தில் 3 செக்மெண்ட் பார்த்தீங்க இல்லையா? முதல் செக்மெண்ட் தினசரி சமையல், 2வது செக்மெண்ட் ஆரோக்கிய சமையல், 3வது செக்மெண்ட் உங்களுடைய சந்தேகங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ப்ரோக்ராமை வார வாரம் பாருங்கள். அடுத்த வாரம் இதே நாளில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.